வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் என்னோட புது வீட்டோட கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ எதை பற்றினா, நான் ரூம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மொதல் என்னோட பெரிய பொண்ணோட ரூம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த வீடியோ தான் நான் போட போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நான் கலெக்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸ். ரூமோட என்ட்ரன்ஸ் நுழையும் போதே ஒரு செடி வச்சுருக்கேன், அக்லனிமா. அக்லனிமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு. இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே இன்டோர் பிளான்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இது மேற்கு பக்கம் ஜன்னல் வச்சுருக்கிறதுனால ஈவினிங் சன்லைட் வந்து ரொம்ப தாராளமாக வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த ரூமில் வந்து அந்த மேற்கு பக்கம் வர்ற சன்லைட்டை யூஸ் பண்ணி தான் இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சன்லைட் தெரிகிறது, நல்ல வெளிச்சமும் இருக்கும். இது இந்த ரூமோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் க்ரே தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எமோஜி தீம் தான். எல்லோ க்ரே தவிர வேறு எந்த கலருமே இந்த ரூம்குள்ளே இருக்காது. இந்த வார்ட்ரோப்பில் உள்ள எமோஜிஸ் கூட நானே உட்காந்து ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணது தான். அவ்வளோ பிடிச்சி இந்த ரூமை டிசைன் பண்ணேன். ஆனால் ரொம்ப அழகாகவே வந்திருக்குது, நீங்களும் பாருங்கள் ஃபைனல் லுக்கு. இது ஸ்டிக்கர் இல்லை, அது டிராயிங் தான். அதே மாதிரி வார்ட்ரோப்போட இடது பக்கத்தில் ஒரு அடியில் வந்து கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது பொருள் வச்சு கொஞ்சம் ஷோகேஸில் காட்டலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ இது எல்லாமே எமோஜி தீம்ன்றதுனால நான் வந்து எமோஜி பில்லோ வாங்கி வச்சுட்டேன், ரொம்பவே அழகாக இருந்தது. பெட் ஸ்ப்ரெட் முதற்கொண்டு இந்த ரூமுக்கு வந்து நான் எல்லோ க்ரே தவிர வேறு எதுவுமே செலக்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்த கட்டிலோட டாப்பில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இந்த கர்டைன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஜி தான், ஒரு ஸ்மைலி கர்டைன் தான் நான் செலக்ட் பண்ணேன். இதில் சரியாக தெரியுதான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லோ கலரில் எமோஜி தீமில் உள்ளது தான். இந்த ஜன்னலுக்கு எல்லாமே கொசுவல் அடைச்சிருக்கு. இதுதான் அவுட் சைட் ஆஃப் தி வியூ. அதே மாதிரி இந்த ரூமோட கார்னரில் வந்து ஒரு வால் ஷெல்ஃப் ஒன்று போட்டிருக்கோம், அதுலேயும் ஃபுல்லாக எமோஜிஸ் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். கட்டிலில் கூட வந்து ஒரு டான்ஸிங் எமோஜிஸ் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதை குழந்தைங்க பார்க்கும்போது அதை தொட்டு தொட்டு விளையாடுவாங்க, அதை ரொம்ப அழகாகவே இருக்கும். அது இது கார்லெலாம் ஸ்டிக் பண்ணுற எமோஜி, பட் எனக்கு நான் வந்து இது கட்டிலில் ஒட்டி வச்சுருக்கேன். கார்னர் வால் ஷெல்ஃபை பற்றி பேசணும் அப்படின்னா, அதில் ஃபுல்லாகவே எமோஜிஸ் செராமிக் மக் அண்டு எமோஜி டாய்ஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மூணு ரேக்கில் வந்து ஒரு 6 கப்ஸ் செராமிக் கப்ஸு, இன்னொரு ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதுவுமே கிட்டத்தட்ட செராமிக் டாய் மாதிரி தான், ரொம்ப அழகாகவே இருக்குது. நல்லா தூசி இருந்துச்சுன்னா நல்லா தட்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கீழே ஒரு டைரி ஒன்று வாங்கியிருந்தா அதுவும் கூட எமோஜியாக தான் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஏதாவது வெளியில் துணி போடுறது இல்லை பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே எடுத்து நம்ம ஓரமாக வந்து நிறைய பேர் வீட்டில் டேபிள் மேலே அடுக்கி வச்சுருக்கோம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த வெளியில் கிடைக்கிற துணி இல்லை வெளியில் வைக்கிற மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாமே அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுக்கலாம். அது ரொம்பவே அழகாக வந்திருந்தது. அதுவும் யோசித்து நாங்கள் கேட்டு பண்ணது தான் அது. இந்த ரூமோட கலர் அந்த டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னா, டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய பெரிய பொண்ணுமே ஒரு டீனேஜ் கேர்ள் தான். ஸோ அவளுக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ரூமு. மற்றபடி ஃபால் சீலிங் பற்றி பேசணும் அப்படின்னா, அதே மாதிரி க்ரே அண்ட் எல்லோ கலரில் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபேன் கூட வந்து சூப்பர் ஃபேன், இப்போ நல்லாவே இருக்குது. இது நான் கூட வாங்கும்போது மார்க்கெட்டில் புதுசாக வாங்குகிறோமேனு நினச்சேன், பட் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதில் வந்து எல்லோ கலர் வாங்கிட்டு ஃபால் சீலிங்கில் ஃபிட் பண்ணோம். இந்த ரூமோட கலரை பற்றி பேசணும் அப்படின்னா, வெறும் எல்லோ க்ரே, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. மேபி அந்த எமோஜி உள்ள பிளாக் அண்ட் ரெட் இருக்கலாம், மற்றபடி எந்த ஒரு பொருளுமே மற்ற கலரில் இல்லை. வால் கிளாக் கூட நான் அமேசானில் வந்து இந்த ரூமுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கினேன். அதே மாதிரி இங்கே லைட், ஷோ லைட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் உள்ள ஷேடு உள்ள மாதிரி தான் வாங்கினோம். ஸோ இது எல்லாமே எல்லோ க்ரே அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண ஒரு ரூம். இந்த ரூம் ஆர்கனைசிங் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீஸை வச்சு ஒரு ஹெல்தி ஸ்நாக்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். என்னோடய கிச்சனில் வந்து ஒரு நியூ அடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் ஃப்ளோர் மேட்டு தான். இந்த மேட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். என்னோடய கிச்சனுக்கு ஸ்பெசிஃபிக்கலி ரொம்பவே அழகாக செட் ஆகுது இந்த கலருக்கு.
பீச் கலருக்கும் ப்ரௌன் கலருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்மால் சைஸ்டு பிரெட்டை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதனோட மேல் பக்கம் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும்னு நான் தண்ணியை அப்ளை பண்ணி கொஞ்சம் சாஃப்டன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இப்போ தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை லைட்டாக சாஃப்டன் பண்ணுறதுக்காக நம்ம ரோல் பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம ரோல் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். லேசாக ரோல் பண்ணுங்கள், அந்த மேலே உள்ள சுரசறுப்பு போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஷேப் உள்ள மோல்டு இல்லைன்னா வந்து ஷார்ப் எட்ஜஸ் உள்ள ஒரு கிண்ணம், அதை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட கரெக்டாக ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்துடும். நான் இந்த மோல்டில் வந்து அதை வச்சு சீஸை நல்லா உருட்டி அது மேலே இன்னொரு லேயரையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு வெட்டி எடுக்க போகிறேன், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கீழே ஒரு லேயர் ப்ரெட்டு அப்புறம் சீஸு அப்புறம் ஒரு லேயர் ப்ரெட்டு வச்சு நல்ல ஷார்ப்பான கிண்ணத்தை வச்சு அமுக்குனீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். இந்த மாதிரி மீதமுள்ளதெல்லாம் பிச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து மோல்டை பிடிக்கிறீங்களோ அதே ஷேப்பில் சீஸை ஸ்டஃப் பண்ண ஒரு ப்ரெட் இது கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வந்து உங்கள் கையில் இருக்கோ அந்த மாதிரி சீஸை ஸ்டஃப் பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம். சீஸ் ஸ்டஃப் பண்ண இந்த ப்ரெட்டை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஒரு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் தனியாக ஒரு பவுலில் ஒரு முட்டை, கால் டீஸ்பூன் அரிசி மாவு, கால் டீஸ்பூன் சோள மாவு, கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த நாளையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். செஞ்சு வச்ச ப்ரெட்டை வந்து இதில் டிப் பண்ணி பொரிச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இந்த சீஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது கால்சியம் சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கோ இல்லை வயதானவர்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கரெக்டாக போய் கிடைக்கும். இதில் கால்சியம் சத்து மட்டும் இல்லைங்க, விட்டமின் பியுமே நிறைய இருக்குது. விட்டமின் பி பற்றி பேசணும் அப்படின்னா விட்டமின் பி நம்ம உடம்பில் உள்ள கால்சியமை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்பு முழுக்க அனுப்புறதில் அது முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் இந்த சீஸை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கறதுனால நமக்கு தேவையான கால்சியம் வந்து டைரெக்டாக நம்ம உடம்பில் போய் நம்ம உடம்போட எலும்புகள் வந்து பலப்படும். இந்த ஹெல்தி ஸ்நாக்கை அடிக்கடி வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது டீப் ஃப்ரை பண்ணல பார்த்தீங்கனாலே தெரியும். ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன் நான். அதனால் வந்து ரொம்ப ஆயிலும் ரொம்ப ஆயிலும் குடிக்காது. லைட்டாக அந்த உள்ள சீஸ் மெல்ட் ஆகணும். ஏற்கனவே ப்ரெட்டுன்றதுனால ஒரு பச்சை வாசம்லாம் இருக்காது. மேலே உள்ள எக் கோட்டிங்கும் உள்ள சீஸும் மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது பிளேட்டிங்க்கான டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.